வெல்கம் டு வாஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபைவ் இன்ட்ரெஸ்டிங் ஃபிசிக்ஸ் ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் ஒன், தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஃப்ரீஸும் ஆகும், பாயிலும் ஆகும், மெல்ட்டும் ஆகும். எல்லா லிக்விடுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ் இப்போ நார்மலாக வாட்டர் எடுத்துட்டால் அது வந்து வேப்பராகவும் லிக்விடாகவும் ஐஸாக சாலிடாகவும் ஒரு பர்டிகுலர் தெர்மோடைனமிக்கல் ஈக்விலிப்ரியம் கண்டிஷனில் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் பாயிண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை தான் ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் அட் பர்டிகுலர் டைம் அது மூணு ஸ்டேஜ்லேயுமே இருக்கும், சாலிட், லிக்விட், கேஷியஸ் ஸ்டேஜ்லேயுமே இருக்கும். ஃபேக்ட் நம்பர் டூ, இப்போ ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா நார்மலாக ஏர்த்தை விட்டு ஸ்பேஸுக்கு போகிறாங்கன்னா அவங்க மேலே ஆக்ட் ஆகிற கிராவிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆஃப்டர் சர்டைன் லிமிட் கிராவிட்டி ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க போன்ஸ் மேலே ஆக்ட் ஆகிற டவுன்வர்ட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்கும் இல்லைனா கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் இருக்கிற பர்சன் வந்து அவங்களோட ஹைட் வந்து 2 இன்ச்சாக இன்க்ரீஸ் ஆகும். பட் அவங்க ஆப்வியஸாக ஏர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகும்போது திரும்ப கிராவிட்டி ஆக்ட் ஆகிறதுனால அவங்களோட நார்மல் ஹைட்டுக்கே வந்துடுவாங்க. ஃபேக்ட் நம்பர் த்ரீ, ஐன்ஸ்டைன் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் நிறையா கான்ட்ரிபியூஷன் தந்திருக்காரு. பட் அவர் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்ற ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இருந்தார். அவர் பிலீவ் பண்ணவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதையும் 1000 வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை கூட அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கலாம். வேல்யூஸ்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். பட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ப்ராபபிலிஸ்டிக் நேச்சராக தான் இருக்கும். நீங்கள் என்ன ஒன்று கண்டுபிடிச்சிங்கனாலும் இட்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, இது நடக்கலாம், இத்தனை பர்சன்டேஜ் நடக்கலாம், இது நடக்காமவும் போகலான்ற மாதிரி தான் அங்கே எல்லா வேல்யூஸ்மே இருக்கும். பட் ஐன்ஸ்டைன் அதை கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணாமல் அவர் சொன்ன ஒரு லைன் தான் பார்த்தீங்கன்னா, காட் டசன் ப்ளே டைஸ். ப்ராபபிலிட்டி நம்ம சொன்னாலே ஃபஸ்ட்டு கொடுக்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைஸ். ஸோ அவர் அதனால் அதுமாதிரி சொன்னார். பட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா அவரோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் தியரி தான் பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் உருவாகிறதுக்கான ஒரு பேஸாக அமைஞ்சிச்சு. அதுவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலை உருவாக்குச்சு குவாண்டம் மெக்கானிக்ஸ் உருவாக. அவர் பிலீவ் பண்ணனாலும் அவர் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் ஃபேக்ட், நம்மளால் ஃபிசிக்கலாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே தொடவே முடியாது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது ஒரு ஆட்டம்ஸால் உருவாயிருக்கும். நம்மளுக்கு ஆட்டம்ஸ்னால் தெரியும், நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், வெளியில் எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கும்ன்ட்டு. நம்மளும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான், நம்மளும் ஆட்டம்ஸ்னால தான் உருவாகியிருக்கும். நம்ம உடம்புலையும் பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸில் நடுவில் நியூக்ளியஸும் சுற்றி எலக்ட்ரான்ஸும் இருக்கும். பேசிக் ப்ரின்சிபல் நம்மளுக்கு தெரியும், லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர்ன்ட்டு. ஸோ என் உடம்புலையும் அவுட்டரில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் தான் இருக்க போது, நான் தொடர ஆப்ஜெக்ட்லேயும் அவுட்டரில் எலக்ட்ரான் தான் இருக்க போதுன்னா ரிப்பல் ஆகும். ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸாக தான் ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஃபிசிக்கலாக எந்த ஆப்ஜெக்ட்டுமே தொடுறது கிடையாது. கடைசி ஃபைனல் ஃபேக்ட், இது லைட்டாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரான்ஸ் அதை வந்து சரவுண்ட் பண்ணி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் 99.9% ஆஃப் த ஆட்டம் பார்த்திங்கன்னா எம்டி ஸ்பேஸ் தான். நம்ம ஹியூமன் பாடியும் ஆட்டமால் தான் உருவாயிருக்கு. பட் நம்ம நல்லா ஒரு சாலிடாக இருக்கும், நம்ம உடம்புல லிக்விட் இருக்குது, கேஸ் இருக்குது, எல்லா டைப்பான ஸ்டேட்ஸும் இருக்குது. ஸோ வந்து நம்ம உடம்புல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும், நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 7 பில்லியன் ஆட்டம்ஸ் இருக்குது. அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா எவ்ரி இயர் இந்த 7 பில்லியன் ஆட்டம்ஸில் நம்ம 98% ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட 5 ஃபேக்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இதில் எந்த ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். எங்களோட டிவாஸ் ஃபிசிக்ஸ்ன்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட பிளாகோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபேக்ட் பற்றின இன்னும் டீட்டெயில்டான திங்ஸை வந்து உங்கள் எங்களோட பிளாகில் நீங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.